ரோஹித் சர்மா நேற்று நடந்த ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல டக் அவுட்ல ரன் அவுட் ஆயிருப்பாரு, அது ஏன் இவ்வளவு காண்டா ஆனாரு, இந்த டக் அவுட்னால T20 கரியர்லயே அவருக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஆயிருக்கு, அது என்னன்னு பாத்தீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இது யார் மேல தப்புன்ட்டு. ஏன்னா ரோஹித் சர்மா டிரைவ் ஆடிட்டு நான் சேகர் ரெண்டுக்கே போயிட்டாரு, அதுக்கப்புறம் தான் பாலே கீப்பர் கிட்ட போய் அவுட் பண்ணாங்க. ஸோ கில்லு ஓடிட்டா ரீச் பண்ணியிருக்கலாம். ரோஹித் சர்மா பாதி கிரீஸ் ஏறிட்ட அப்புறம் கில்லு வந்து ஸ்டாப்னு சொல்லும் போது அப்போதான் அவர் பார்த்தாரு. ஸோ அப்போ பார்க்கும் போது கூட அவர் நினைச்சிருந்தா ஓடிட்டா ரீச் பண்ணியிருக்கலாம். சரி, இந்த டக் அவுட்டால T20 கரியருக்கு ரோஹித் சர்மாக்கு என்ன ஒரு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, T20 ஃபார்மெட்லேயே கேப்டனாக வந்து அதிக முறை டக் அவுட் ஆன பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது ரோஹித் சர்மா 15 டைம், மற்றவங்களாம் 14-13 அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இப்போ திரும்ப டக் அவுட் ஆனதுனால 16th time ரோஹித் சர்மா வந்து T20 கேப்டன்னா டக் அவுட் ஆயிருக்காரு. மேபி இதனால இவ்வளோ காண்டா ஆயிருப்பாரோ என்னமோ தெரியல.